ஆயிரம் ஆண்டுக்கு மேல் பழமையான நத்தம் கோவில்பட்டி கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் வைகாசி பெருந்திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி புறப்பாடு நடந்தது. இதில் அம்மன், சிம்மம், மயில், பூதம், அன்னம், யானை, ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவில்பட்டி பகுதிகளில் முக்கிய வீதிகள் வழியாக வந்து நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் இன்று கைலாசநாதர் சமேத செண்பகவல்லி அம்மன் திருக்கல்யாணம் மாலை 4:50 மணிக்கு நடைபெற்றது. இதற்கான திருக்கல்யாண மேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனைகள் நடந்தது. இதில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நாளை வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி காமதேனு வாகனத்தில் சுவாமி புறப்பாடும், 3ஆம் தேதி சனிக்கிழமை உற்சவ சாந்தி நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கோவில் நிர்வாகத்தினரும் செய்து வருகின்றனர்.